வணக்கம், நான் சாந்தகுமார், உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். ஏற்கனவே திருமண பொருத்தம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதிலிருந்து நிறைய கேள்விகள் இருந்தது, சந்தேகங்கள் கேட்டாங்க. எனக்கு இன்னும் விளக்க முடியுமான்னு கேட்டிருந்ததுனால இது திருமண பொருத்தம் இரண்டாவது பகுதி. சரிங்களா, இன்னும் ஒரு உதாரண ஜாதகமோ அந்த மாதிரி விளக்கங்கள் சொன்னால் இன்னும் நல்லா புரியுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் வச்சு பேச போகிறோம். குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய ஜாதகமாக எடுத்துக்காம அது நல்லா இருக்காது பாருங்கள், அது மாதிரி பேசுறது நல்லா இருக்காதுன்னு வேறு வேறு இடங்களில் வச்சு காட்டி அந்த பலன்கள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, போன முறை பேசினபோது ஆண் ஜாதகம் போட்டிருந்தேன், ஆனால் அந்த ஆண் ஜாதகத்துலேருந்து பெண் ஜாதகம் எப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அப்படி இல்லை, முறை பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் சரியான பொருத்தம் பார்க்கும் முறையாக இருக்கும். இதை என்னுடைய தவறு, ஆண் ஜாதகம் போட்டு பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே பெண் ஜாதகத்துக்கு சொல்லும்போது அது சம்மந்தமாக பேசுனது தவறாக போயிடுது. அதனால் இதை வந்து மாற்றி புரிஞ்சுக்கணும், பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும். சரிங்களா, அதனால தான் முதல்ல பெண் ஜாதகம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஆண் ஜாதகம் போட்டிருக்கேன். சரிங்களா, ரைட். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண் வந்து கடக லக்னத்தில் பிறக்கிறாங்க. சரிங்களா, திருமண வயதுன்றது 20 கடக்கும் போது அவங்க திருமண வயது, கரெக்டாக? இப்போ 20-30 வயது வரைக்கும் அவங்களுக்கு ஏஎல்பி வந்து கண்ணியில் போகிறதா வச்சுக்கோ. இந்த மாதிரி கண்ணியில் இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு ஆண் திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா அந்த ஆணுனுடைய ஏஎல்பி 6லேயோ 8லேயோ இருக்கக்கூடாது. அதாவது கும்பத்துலேயும் மேஷத்துலேயும் ஏஎல்பி போகிறது பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். இது புரிஞ்சது இல்லைங்களா? ரைட். அப்போது எங்கே இருக்கலாம், இந்த ரெண்டு இடங்களை தவிர வேறு எங்கே இருந்தாலும் ஓகே தான். இது ரெண்டும் ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த 6-8 சொல்லுவாங்க, பெண் ஏஎல்பிக்கு ஆண் ஏஎல்பி 6-8 வந்ததுன்னா ஒற்றும் முரணாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார ஒற்றுமைகள் இருக்காது. இது முதல் பார்க்க வேண்டிய விஷயம். எடுத்தெடுப்புலேயே அது 6-8 இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. மற்றது எல்லாமே ஓகே தான். சரிங்களா, வேறு ஏஎல்பி இந்த இடத்த பொறுத்தளவில் கும்பத்துக்கும் மேஷத்துலேயும் ஏஎல்பி இல்லாத ஜாதகங்கள் எல்லாமே இந்த பெண் ஜாதகத்துக்கு பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இது முதல் விஷயம். அடுத்து பார்க்க வேண்டியது ஏஆர்பின்னு இருக்குது. ஏஆர்பின்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த அம்மா வந்துட்டு துலாமில் பிறந்ததாக வச்சுக்கோ. சரிங்களா, இப்போ வந்து அவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வச்சுக்கோ. அப்போ ராகு தசை, குரு தசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எங்கே இருக்காங்க? இப்போது அவங்களுக்கு இந்த ராகு சுவாதியினுடைய ராகு தசையும் விசாகத்தினுடைய குரு தசையும் முடிஞ்சு அனுஷத்தினுடைய சனி தசை நடக்குது. அப்போது அந்த ஏஆர்பின்றது இங்கே இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா, ஏஆர்பி இங்கே இருக்குது. இப்போ இவருக்கு ஆண் ஜாதகத்துக்கு இதுக்கு 6-8, இவருடைய ஆணுனுடைய ஏஆர்பி எங்கே இருக்கக்கூடாது? மேஷத்தில் இருக்கக்கூடாது, மிதுனத்தில் இருக்கக்கூடாது. எப்படி இருந்ததுன்னா அது பொருத்தம், மீதி எல்லாமே பொருத்தம் தான். இந்த 6-8 இது உடல் சம்மந்தப்பட்டது, ஏஆர்பின்றது உடல் சம்மந்தப்பட்டது, மன சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கும் ஒற்றுமை இருக்காது, அவங்களுடைய அந்யோன்யங்கள் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான இடங்கள். அந்த மாதிரி இடங்களை பொருத்தம் இல்லை அப்படின்னு தவிர்க்கிறது நல்லது. இது கிளியருங்களா? ரைட். அப்போது பெண் ஜாதகத்துக்கு பெண் ஏஎல்பிக்கு ஆண் ஏஎல்பி 6-8 இருக்கக்கூடாது, பெண் ஏஆர்பிக்கு ஆண் ஏஆர்பி 6-8 இருக்கக்கூடாது. இது முதல்ல பார்த்துடணும். சரி, ஒரு சிலருக்கு இதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போது இந்த நட்சத்திர புள்ளியை எடுத்துக்கணும். சரிங்களா, இந்த நட்சத்திர புள்ளி இப்போ வந்து உத்திரம் இருக்குது, அஸ்தம் இருக்குது, சித்திரை இருக்குது. அப்படிங்களா, 3 நட்சத்திர புள்ளி இங்கே இருக்குது. இப்போ இவருக்கு வந்து அஸ்தத்தில் இருக்கும்போது இந்த திருமணம் நடக்குது. சரிங்களா, இவருக்கு நேர் 7 பொருத்தமாக இவருக்கு வந்துட்டு கரெக்டாக மீனத்தில் ஏஎல்பி இருக்கிற ஒரு பையனை கிடச்சிட்டார். சரிங்களா, ரைட். இவருக்கு என்ன நட்சத்திரம் நடக்குதுன்னா பூரட்டாதி இருக்குது, உத்திரட்டாதி இருக்குது, ரேவதி இருக்குது, கரெக்டுங்களா? இப்போது நல்ல பொருத்தம்னா இந்த அஸ்தம் நடக்கும்போது இவருக்கு போராட்டாதி இருக்கிறதா வச்சுக்கோ. ரைட், அப்போது வந்து 7-7 தான் இருக்குது, அதனால் திருமணம் நடக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில்
இந்த அஸ்தம் சித்திரை ரெண்டு முடிஞ்சிச்சு, சித்திரை மூணு போகும்போது இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இவருக்கு ரேவதி தான் போயிட்டுருக்கும். அந்த ரேவதி போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆறு எட்டாக திரும்ப நடக்கும். இந்த ஆறு எட்டு வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளோட அந்யோன்யங்கள் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா வருஷங்களும் ஒரு ஏழு ஏழாக போகணுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திர பாதமோ இல்லை எக்ஸாக்டாக ஏழாம் பாதத்தில் இருக்கிற நட்சத்திர பாதமோ வந்தால் தான் உண்டு. அப்படி ரொம்ப ரேராக தான் நடக்கும், அப்படி நடக்கணுன்ற கட்டாயத்தில் இல்லை. ஆனால் இப்படி இருக்கிற ஒருத்தங்க திருமணம் நடந்துட்டால் கூட அவங்களுக்குள்ளாரையும் அந்த அந்யோன்யம் இல்லைன்றதை புரிஞ்சு அதை அனுசரித்து நடந்துட்டாங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது. இது கிளியருங்களா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுன்னா, இவங்களுக்கு அஸ்தமில் இருக்குது, இவருக்கு வந்து உத்திரட்டாதி இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த திருமணம் நடக்குமான்னா நடந்துடும். ரைட். இது நடந்துருச்சு. நடந்த பிறகு இவங்களுக்கு சித்திரம் வந்துடுது பாருங்கள். இவங்களுக்கு சித்திரம் ஆரம்பிச்சிடுது, அங்கே வந்துட்டு ரேவதி இருக்குது. அப்போ ரேவதி ரெண்டாம் பாதம் நடக்கும்போது இவங்களுக்குள்ளார பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த சித்திரம் மூணு டச் ஆன உடனே ஆறு எட்டாயிடுது பாருங்கள், இது பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? இந்த பிரச்சனை எதை பொறுத்ததுன்னா இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்றதை பொறுத்தது. செவ்வாயினா எப்படி இருக்கும், அதனுடைய காரகத்துன்றது இங்கே தான் அப்ளை ஆகுது. செவ்வாயினுடைய காரகத்துவம் எப்படி, உக்ரமான வேகமான முன்பின் யோசிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். புதன் எப்படிங்க, ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஆளாக இருப்பாங்க. அப்போ இங்கே நிதானம் இருக்கும், இங்கே வேகம் இருக்கும், ரெண்டுக்கும் முரண்பாடுன்னா பயங்கர முரண்பாடாக இருக்கும். அதுவும் ஆறு எட்டாக வேறு போயிடுது. ஏல்பி இங்கேருந்து நகர்ந்து எங்கே வந்துடுதுங்க, சித்திரம் மூணு வரும்போது இங்கே வந்துடுது. இப்போ ஆறு எட்டாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரேவதி மூணு ரேவதி நாள்னா இங்கே சித்திரை மூணு சித்திரை நாலு முடிகிற வரைக்கும் இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒன்று இந்த சித்திரை மூணு நாலு முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இங்கே ஏழு ஏழு ஏழுக்கு ஏழாக மாறி இருக்கணும். மாறும்போது அவங்க வாழ்க்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதை மாறாமல் அந்த நேரத்திலும் உத்வேகமாக அபரிதமான வேகத்தில் அது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா பிரிஞ்சு போகிறாங்க. இதில் நீயோ நானா போட்டி தான். இது கிரகங்களுடைய அந்த காரகத்துவமும் இதில் இன்வால்வ் ஆகும். புதனாக கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணும், ஆனால் செவ்வாயாக இருந்தால் விட்டு கொடுக்காது. சரிங்களா? இதுவே ஒரு குருவும் ஒரு சந்திரனுமாக இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் இணக்கம் இருக்காது, ஆனாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக சண்டை போட்டுற மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை போடுவாங்க, வெளியில் சண்டை போடாமல் இருப்பாங்க. ரைட். அந்த மாதிரி கிரகத்தினுடைய காரகத்துவம் பொறுத்து அதனுடைய வீரியங்கள் இருக்கும். அப்படிங்கிறனால தான் என்ன சொல்கிறோன்னா, ஒரு பத்து வருஷம் ஒரு இருபது வருஷத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத போட்டு பார்க்க சொல்கிறோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கவங்க பிரிஞ்சிருவாங்களா பிரிய மாட்டாங்களான்றது அந்த காரகத்துவத்தை பொறுத்தது, கிரகத்தினுடைய காரகத்துவம். சரிங்களா? இது திரும்ப பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும், ஒன்று ஏஎல்பி மாறி இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மாறணும். செவ்வாயினுடைய காரகத்திலிருந்து ராகுனுடைய காரகத்துவம் வரும்போது எகைன் ராகு எங்கே அமர்ந்திருக்கன்றதை பொறுத்தது இப்படி தான் போகும். சரிங்களா? ரைட். இப்போ ஏஎல்பி பார்த்துட்டோம், ஏஆர்பி பார்த்துட்டோம். இப்போது இன்னொரு உதாரண ஜாதகத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.